அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. நான் உங்கள் அமுதன். இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களை அன்போடு வரவேற்போம். வணக்கம் திரு பியூஷ் மனுஷ். வணக்கம் வணக்கம். 2014 இந்தியாவில் பாஜகவின் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்தது. அதன் பிறகு வந்து பெருநிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரி சலுகைகளும் வரி விலக்குகளும் அளிக்கப்பட்டது. பல்வேறு வகையிலான கடன்களும் வழங்கப்பட்டது. கடன்கள் இருந்து வந்து ரத்து செய்யப்பட்டது. குறிப்பா நிறைய நிறுவனங்களுக்கு இது வழங்கப்பட்டது. அதே மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு நிறைய வரி சுமைகள், நிறைய நெருக்கடிகள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய நிறுவனங்கள், அதாவது சின்ன 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 நிறுவனங்கள் வந்து முடக்கப்பட்ட நிலை இருந்துச்சு. ஸோ இப்போ தொடர்ச்சியா வரி உயர்வு என்பது வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் வந்து இப்போ வீட்டு வாடகைகளுக்கு வரி, நிறைய வரிகள் வந்திருக்கு. ஜிஎஸ்டி வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மட்டும் இல்லை, என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபினான்சஸ் வேணும் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி வேணும்னா சில ப்ராக்கெட்ஸ் வச்சிருக்காங்க, A1, A2, A3. ஸோ அந்த கம்ப்ளையன்ஸ் கேட்குறாங்க, தட் இஸ் ஸ்டேட்ஸ் வந்து இது இதை கம்ப்ளை பண்ணும். ரொம்ப முக்கியமானது அந்த எலக்ட்ரிசிட்டி பில். இப்போ இந்த விவசாய மக்களுக்கு சப்சிடி கிடைக்குது இல்லை, ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் கரண்ட்க்கு ரொம்ப பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கவே கூடாதுன்ட்டு. ஆனா அந்த பக்கம் யூபியில ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு யோகி ஆதித்யநாத் இந்த தடவை வந்து யூபியில போல் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நாங்க வந்து கரண்ட் ஃப்ரீயா கொடுக்க போறோம்ட்டு. ஸோ எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி பேசுறது, எலெக்ஷன் இல்லாத டைம்ல ஒரு மாதிரி பேசுறது, இது தொடர்ந்து நம்ம பிஜேபியில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இன் கண்டினியூட்டியில பணக்காரங்களுக்கு சலுகை ரொம்ப ஓவரா கண்டினியூட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க, வலிஞ்சு வலிஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, இது கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல கொடுக்குற மாதிரி இல்லை, கண்டினியூட்டியில் அது வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த சொத்து விற்கிறது, அப்புறம் இந்த புதுசாக லேண்ட் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க, வேற நம்ம நாட்டை வந்து விற்கிறது பணக்காரங்களுக்கு, இதுக்கு முழுமையாக வேலை பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களை வந்து சிவியரா டாக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் மக்கள் இவ்வளோ டாக்ஸ் ஆகி கூட ப்ரொட்டஸ்ட் ஒரு பெரிய வடிவம் எடுக்கலை, அது பெட்ரோல்காக இருக்கட்டும், டீசல்காக இருக்கட்டும், கேஸ்காக இருக்கட்டும். ஸோ அதனால படிப்படி படிப்படி படிப்படியாக உரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, படிப்படியா போறாங்க, ஸ்லோலி ஸ்டடியா. இப்ப இந்த 7-8 வருஷத்துல பழக்கப்படுத்திட்டாங்க. நீங்க வந்து நாங்க வரி பத்தி பேசும்போது இல்ல ரொம்ப ரொம்ப ஓவர், ஐல் டெல் யூ, 25 பைஸ் ஏறினது பெட்ரோலோட பிரைஸ் பாரத் பந்த் அனௌன்ஸ் ஆச்சு அப்போ, இது 70ஸ்ல சம்டைம் 25 பைஸ் ஏறினதுக்கு. ஸோ ஒரு ஒரு தாட்டியும் காங்கிரஸ் ஆட்சியில ஏறலன்னா சொல்ல ஏறினது, பட் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. மன்மோகன் சிங் வந்து ரொம்ப ஹை ஆயில் பேரல் பிரைசஸ் போன போகணும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. பிஜேபி அந்த டைம்ல அந்த இஷ்யூ எல்லாம் எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணது நம்ம பார்த்தோம். ஸ்மிதி இரானி எல்லாம் சிலிண்டர் தலைமையில தூக்கிக்கிச்சு, பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணவங்க. சடனா இந்த 8 வருஷத்துல அவங்க மக்கள் மத்தியில அப்போசிஷன் பார்ட்டியோட ஃபெயிலியர் என்னன்னு தெரியல, பட் அப்போசிஷன் பப்ளிக்கா விசிபிளா இல்ல, மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் உச்சகட்டம் என்னன்னா ரயில்வேஸ்ல 50% அந்த வயசானவங்களுக்கு அந்த சலுகை இருந்தது பாருங்க, 50% டிக்கெட்ஸ் ஐ திங்க் சோ 60 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு கொடுத்துருந்தாங்க, அதை கன்செஷன் 50% 60 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு. அது கோவிட் காலத்துல சரி ட்ரெயினே ஓடலன்னு சொன்னாங்க, அப்புறம் நிறைய கூட்டம் ஆகக்கூடாது அதனால கன்செஷன் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டாங்க. எனிவே யா, பட் த ஒன்லி திங் இஸ் தட் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த கார்பரேட்ஸ், பை த கார்பரேட், ஆஃப் த கார்பரேட், அது எந்த விதமான டவுட்டும் வேணாம். அண்ட் அதுவும் அனைத்து கார்பரேட்டுக்காக இல்லை, சில கார்பரேட்டுக்காக ஏங்கி வேலை செய்கிறாங்க, இது மீதி இருக்கிற முட்டால் பணியாங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் இவங்க சில பணியாக்களுக்காக வேலை செய்கிறாங்க தவிர மீதி அனைத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது புரிஞ்சுக்காதனால பெரிய ஒரு சுமை நம்ம மேலே இருக்கு. ஸோ இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் கம்யூனிட்டிஸ்க்கு கிடையாது, இந்த கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஒன்லி ரன் ஃபார் எ பர்டிகுலர் கேபிட்டலிஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஃபியூ ஃபேமிலிஸ், ஃபியூ ஃபேமிலிஸ், அது 15 இருக்கலாம், 50 இருக்கலாம், ஃபியூ ஃபேமிலிஸ் அவ்வளவுதான். 50 இருக்கலாம், 100க்கு போகும். அப்புறம் சில குஜராத்திஸ்க்கு கொஞ்சம் இன்னும் சலுகை இந்த கம்பேரிசன்ல அவங்களுக்கு. பட் இந்த சிம்பிளான விஷயம், இப்போ பார்ப்பனர்கள் இருக்காரு பாருங்க, நம்ம பார்ப்பனைத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருப்போம், எப்பவுமே திட்டிட்டு இருப்போம், கண்டிப்பா திட்டி ஆகணும், ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல இந்த கோயில்ல போய் மணி அடிக்கிறான் பாருங்க, அதுல பார்ப்பனர்கள் அவங்க ஆக்சுவலி பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும், எப்பவுமே அவங்கள நான் வந்து ஒரு பொம்மையா பாக்குறேன். எந்த யாருக்கு பொம்மையாக இருக்காங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் இருக்காரு பாருங்க, அது இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவும் இருப்பாங்க,
பல துறையில் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல மீதி மணி அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த காசு இல்லாம கோயில்ல கொஞ்சம் சின்ன சின்ன கோயில்ல அவன் நேர்மையா பண்ணிட்டு இருப்பான் வேலைய, அவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு வழின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க கடவுளை அடையிறதுக்கு. நான் மந்திரம் ஊதுனா சிலையில உயிர் வந்துடும் அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நம்பிட்டு சில பார்ப்பனர்கள் இருப்பாங்க, அதுல சின்சியரிட்டியோட இருப்பாங்க. இவங்கெல்லாம் டூல்ஸ் மாதிரி யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹிந்து சமூகத்துல அனைத்து பனியா கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, அதுல ஜெயின் பனியாவா இருக்கலாம் இல்ல குஜராத்தி பனியாவா இருக்கலாம், இந்த அனைத்து பனியா கம்யூனிட்டியுமே பிஜேபிக்கு சப்போர்ட் குரூப். அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எங்களுக்கு இருக்கிற ரெப்ரஸன்டேஷன் இவங்க தான், ஆனா முட்டா பசங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க சில ஃபேமிலிஸ்க்காக உழைக்கிறாங்க, இந்த நாட்டோட அனைத்து மார்க்கெட்டும் கெடுக்கிறாங்க. நம்ம இன்காம்படிட்டிவே இருந்து இப்போ கொரோனாக்கு முன்பே நம்ம எக்கனாமி டவுன் ஸ்லைட் தான் இருந்தது, அந்த டவுன் ஸ்லைட்ல இருந்து இப்போ கொஞ்சம் பீக் ஆகுது, கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பீக் ஆகும் எப்பவுமே இல்லையா, நீங்க ஸ்டாப்ல இருக்கீங்க கொஞ்சம் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் ஓடினா கூட அது முன்னேற்றம் தான். நம்ம முதல்ல 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்தோம், ஸ்லோ ஆயிட்டே வந்தோம், 20க்கு வந்தோம், கோவிட் வந்துச்சு, ஜீரோக்கு வந்துட்டோம். அந்த ஜீரோல இருந்து இப்ப 10க்கு வந்ததே ரொம்ப பாரு எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. பட் உள்ள இருந்து இவங்க எக்கனாமிக் பாலிசினால இந்த நாட்டு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, இவங்க முட்டாள்தனத்தினால நாட்டு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, இது மக்களுக்கு புரியும் ஆனா டைம் ஆகும். நிச்சயமா இப்ப இந்த யூபி மற்ற 5 மாநில தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள்ல 7 ரூபாய் வரைக்கும் வந்து பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, டீசல் விலை ஏறி இருக்கு. 50 ரூபாய்க்கு வந்து மொத்த பெட்ரோல் டீசல் விலை, அதாவது பஸ்ஸுக்கா இருக்கட்டும் ட்ரெயினுக்கா இருக்கட்டும், இந்த விலை ஏத்தி இருக்கிறாங்க. சோ இந்த பல்க்ல 25 ரூபாய் பல்க்ல 25 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க. கேஸ் வந்து 50 ரூபாய் ஏறி இருக்கு, கேஸ் விலை ஏறி இருக்கு, கமர்ஷியல் 200 ஏறி இருக்கு. எந்த அளவுக்கு இது வந்து இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் இது பாதிக்குது, விலைவாசி வந்து இது எந்தெந்த இடங்கள்ல இதனுடைய தாக்கம் இருக்கும்? நம்ம கன்சியூம் பண்ற அனைத்து பொருள் மேல பெட்ரோல் விலை ஏறிச்சுனாவே கேஸ் விலை ஏறிச்சாவே கன்சியூம் பண்ற அனைத்து பொருளோட விலையும் ஏறத்தான் போகுது. அரிசி பருப்பு எது வேணாங்க, எது வேணா எடுத்துக்கோங்க, நீங்க பிளாஸ்டிக்ஸ்ல எடுத்துக்கோங்க, சிமெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் எடுத்துக்கோங்க, ஃபுட் எடுத்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி எடுத்துக்கோங்க, ஃபீட் ஸ்டாக் எது வேணா இங்கிருது. ஏன்னா அனைத்துக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், அனைத்துக்கும் ப்ரொடக்ஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், இன்புட் காஸ்ட் ரைஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரைஸ் ஆகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் கோயிங் டு மேக் அஸ் அன்காம்படிட்டிவ். நம்ம ஒரு உலகம் பொருளாதாரத்தில் நம்ம வந்து எங்கிட்டு இருக்கோம், இப்போ சடனாக எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னு கதை பேசிட்டு இருக்காங்க. அதில் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த வால்யூம் வந்து இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்கு, அந்த வால்யூம் வர்றதுக்கு இன்புட் காஸ்ட் அதிகமாக இருக்கு, நம்ம டெப்ட் அதிகமாகுது, வருஷம் வருஷம் நம்ம டெப்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த டெபிசிட் இருக்குல்ல இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும், வேர் ஆன் தி லூசிங் சைட் ஆஃப் இட், ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு, ஃபர்ம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப இதுல லாபம் யாருக்குன்னா சில பேர் சம்பாதிக்கும், சில பேர் சில ஃபேமிலி சம்பாதிக்கும், கமோடிட்டி மாஃபியா சம்பாதிக்கும். நிச்சயமா பட் தே ஆர் ப்ரொஜெக்டிங் தெம் செல்ஃப் அஸ் சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்ல நாங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நிறைய அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்கல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி. இல்லைங்க தாங்க, நீங்க இப்ப ருபியோட ருபி டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு, டாலர்ல ருபி டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ருபி வேல்யூல போடும் போது உங்க எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா மேலே போயிட்டு தான் இருக்கும், பிகாஸ் யூ கெட்டிங் மோர் ருபீஸ் இன்சைட். பட் இந்த பக்கம் யுவர் இம்போர்ட் பில்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் வெரி ஹை, அது சொல்லணும் ரொம்ப முக்கியமா. அண்ட் திரும்பவும் உங்க இன்புட் காஸ்ட் ரொம்ப ஹையா ஆயிட்டே இருக்கு, ஹை பிரைசஸ்னால, ஹை பிரைசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னால, ஹை பிரைசஸ் ஆஃப் இன்புட் மெட்டீரியல்னால உங்களோட காஸ்டிங்கும் அதிகமாயிட்டு இருக்கு, ஃபர்ம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு பயங்கரமா. All said and done, their economic policies are ruining this country. Economic policy or pokam and 20 lakh crore ranga var kuduthirukom package vandirukku adu vandirukku idu vandirukku indha notu notes kala romba over a irukku. I think so this has to change completely. Innoru onna realize panna mattingiranga na indha fascists sila policies ipo like youth Uttar Pradesh la indha maad protection mattum irukku paருங்க ipo Karnataka la vandirchi na maad vaanga koodadhu vikka koodadhu vaangiradhu vikkradhula thalai irukku podu. அது அன்சர்டைன் ஆக்குறதுனால அக்ரிகல்ச்சர் ரூரல் அக்ரிகல்ச்சர் பயங்கரம் ஸ்ட்ரெஸ் ஆக போகுது, ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. நீங்க யூபிலாம் போட்டீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேஞ்சிட்டு இருக்கு.
1008 ஸ்ட்ரே மேஞ்சிட்டு இருக்கு ஒரு ஒரு கிராமத்துல, ஒரு ஒரு கிராமத்துல சொல்றேன். முழு ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கோடிக்கணக்கு தாண்டிடும் மாடோட பாப்புலேஷன். அது மேய்ஞ்சிட்டு, அது காடை மேய்ஞ்சிட்டு வம்சம் பண்ணிட்டு இருக்க ரூரல் எக்கனாமிய. ஸோ இந்த பீஃப் பேனா இருக்கட்டும், இப்போ ஹலால் மீட்டுன்னு குதிச்சுட்டு இருக்காங்க, இல்லை கண்டினியூட்டியில் இந்த பிரச்சனை பண்றது ஹிந்து முஸ்லிம்ஸ் பண்றது. ஸோ இன்செக்யூரிட்டி நாட்டில் இன்க்ரீஸ் ஆவாவ நீங்க எப்படி எக்கனாமிக்ஸ் நீங்க வந்து சரியா பேரலி கொடுப்பீங்க? வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நிச்சயமா. இப்போ தொடர், இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ குஜராத் மாடல் தான் வந்து இந்தியாவிலே சிறந்த மாடல், அதுவும் 2014 வந்து சமூக வலைதளங்கள் வந்த புதுசுல குஜராத் குஜராத் குஜராத்னு ஒரு பெரிய அளவுல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்று வந்து நிறுவனங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் மின்சாரம் கிடையாது, விவசாய நிலங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மின்சாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுதான் சிறந்த மாடல் ஆக்சுவலா. தோழர், இப்ப என்னன்னா குஜராத் மாடல் அன்னைக்குல இருந்தே நீங்க அந்த ஃபிகர்ஸ் எடுத்தீங்கன்னா ஜிடிபியில வந்து குஜராத் வந்து ஒரு ஃபேர் லெவல்ல 5th 6th பொசிஷன்ல இருந்தது நம்ம நாட்டுல. பட் அது வந்து இங்க மோடி அரசாங்கம் இப்ப 22 வருஷமா குஜராத்ல இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி. அதுல ஐ திங்க் சோ 12 வருஷம் மோடியே இருந்திருக்காரு அங்க ஆட்சியில. ஆமா ஆமா ஆமா, அப்ராக்சிமேட்டா. சோ சிக்கல் எங்க இருக்குன்னா இந்த மாடலை புரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்க ரொம்ப அதிகமா சம்பாரிச்சிருக்காங்க. இப்ப அடானி வந்து 100 கிளப் பில்லியன் $100 பில்லியன் அம்பானியை ரேஸ் பண்ணி போயிட்டாரு, த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் ஜெஃப் பெக்காஸோட கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு மனுஷன். சோ அந்த மாடல் இருக்குல்ல, ஸ்டேட் வைஸ் ஃபிகர்ஸ் பாத்தீங்கன்னா ஜிடிபி ஃபிகர்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இந்த ஜிடிபி யார்கிட்ட இயங்கிட்டு இருக்கு, எவ்வளவு கம்யூனிட்டி கிட்ட இயங்கிட்டு இருக்கு, அங்கதான் பெரிய சிக்கல் வரும். இன்னொரு ஒண்ணு, அந்த ஸ்டேட்ல இப்ப கோவிட் வந்துச்சு, கோவிட்ல இட் வாஸ் அ டிசாஸ்டர் ஆஃப் கோவிட். ஹெல்த் வந்து அப்படியே பிச்சு பறக்குது அங்க. 10 times டெத் ரேட்ஸ் கம்மி காமிச்சிருக்காங்க, கோவிட் ஃபிகர்ஸ் பயங்கரமா அண்டர் பிளே பண்ணாங்க. ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியல அவங்கனால, அவங்களால ஹேண்டிலும் பண்ண முடியாது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சதவீதம் இருக்குல்ல, 800 to 1000 இருக்கு. அந்த 850 அப்படி வரும், 1000 மேல்ஸ்க்கு இவ்வளவுதான் ஃபீமேல்ஸ் இருக்கு. எஜுகேஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா டிராப் அவுட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையா இருப்பாங்க. சோ நீங்க சும்மா ஒரு பணம் பிம்பத்தை மட்டும் காமிச்சிட்டு, அது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் மேனோட ஸ்டேட் தான், குஜூஸ் ஆர் எக்ஸலன்ட் பிசினஸ் மேன், அதுல கிரெடிட் தான் அவங்களுக்கு. சோ அங்க இருக்கிற எக்கனாமி பூஸ்ட் வந்து ஒன்னும் மோடி வந்து பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரு நேச்சுரல் ப்ராக்ரெஷன் இருக்கு. ஒரு நேச்சுரல் ப்ராக்ரெஷன்ல எப்படி கலைஞர் அந்த பீரியட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அம்மாவோட 10 2 terms இங்க இருந்தாங்க. அதுக்கு முன்புல இருந்து அதுக்கு முன்பு ஐ திங்க் சோ இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன் 1996 to 2001 நினைக்கிறேன். அந்த பீரியட்ல கலைஞர் ஆட்சியில பயங்கரம் வேலை பண்ணாங்க. ஒரு ஒரு கிராமத்துல காங்கிரீட் ரோடு போடுறது, டேங்க்ஸ் கட்டுறது, அது பண்றது இது பண்றது பயங்கரமா இருந்தது. பட் சடன்லி தே லாஸ்ட் ஸ்டீம், ஒரு பயங்கர ஸ்டீம் லூஸ் பண்றாங்க. எலெக்ஷன் தோத்தாங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் திருப்பி அந்த பழைய மாதிரி கொஞ்சம் டிஎம்கே, அந்த டைம்ல ரவுடிசம் கொஞ்சம் ஓவர் ஆச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட், அவன் அந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன், கலைஞர் ஆட்சியில. ஸோ அந்த டைம்ல குளோபலைசேஷன் வந்தது, பணம் நிறையா வந்துச்சு, வேர்ல்டு பேங்க் பணத்தை புஷ் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பணம் நிறையா வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டிலும் ஏகப்பட்ட வேலை நடந்தது, ரோட்ஸ் என்ன, ஒவ்வொரு டேங்க்ஸ் என்ன ரூரல் ஏரியாஸில். அந்த மாடலில் குஜராத் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கியதாக இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் ரொம்ப பின்னாடி இருக்காங்க, காஷ்மீரோட மோசமாக இருக்காங்க. காஷ்மீரில் அவ்வளோ மிலிட்டன்சி இருந்து, அவ்வளோ ஆர்மி பூந்து, அவ்வளோ தம்சானா கூட காஷ்மீரை கூட பீட் பண்ண முடியாது குஜராத்னால. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும் குஜராத்தில். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நல்லா அப்படியே கிளாஸ் மாதிரி தெரியும். ஸோ குஜராத் மாடல் இஸ் அ ஃபெயில்ட் மாடல். நிறைய பொய் பேசியிருக்காரு மோடி, தன்னாவே எக்ஸெப்ட் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ பெருசாக பண்ணும், இது பண்ணாலும் பெருசாக பண்ணும், பெருசாக கட்டணும், அப்படி ஷோ காட்டணும். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்ல, டொலேரியான்ற ஒரு சிட்டி கட்ட போறேன், 6 மடங்கு டெல்லியோட பெருசாக இருக்கும், பெய்ஜிங்கோட ஏதோ 8 மடங்கு 6 மடங்கு அப்படி விட்டாரு டுமீடு. அது இன்னும் அப்படியே கிடக்குது கலப்பலை. ஸோ அவர் ஸோ குஜராத் மாடல் வச்சு ஒரு பெரிய ஏமாற்று வேலை பண்ணியிருக்காங்க நாட்டுக்குள்ள. அண்ட் இந்த நாட்டை கார்பரேட் கையில் கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து திட்டத்தும் போட்டு
கார்பரேட்ஸ்க்காக வேலை பார்த்துட்டு இருக்கிற ரெண்டு குஜராத்தி சேட்டை நம்ம தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்கோம். இந்தியாவை ஒரு சேட்டு வியாபாரி எப்படி ஆண்டுவானோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா ஆண்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரத்தத்தை உரிக்க முடியுமோ மக்களோட அவ்வளவு ரத்தத்தை உரிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா 2014 இந்த குஜராத் மாடலை தான் சொன்னாங்க, குஜராத் இஸ் த பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்ன்ட்டு. இப்போ வந்து மோடி எங்க போனாலும் வந்து இந்தியா இஸ் த பெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட், அதுவும் குறிப்பா இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட கூட்டத்தை நடத்தி ஃபாரின்ல எங்க போனாலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் சொல்ற இந்தியன் மாடலும் அந்த குஜராத் மாடல் மாதிரி போகுமா? இல்ல பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கு, அது அது முழுமையா சிஆர் மேக்கிங் அஸ் அன்காம்படிட்டிவ். இவ்வளோ பிரைஸ் ரைஸ், இவ்வளோ கடன் இருக்கு, இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்ல இப்ப கேக்குறாங்க உங்ககிட்ட இந்த டாய்லெட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல 12,000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு விதமான அவேர்னஸ் கண்டிப்பா தேவை இருந்தது நாட்டு மக்களுக்கு. பட் அதோட இவ்வளோ கலோசல் ஃபெயிலியர், எவ்வளோ பெரிய கலோசல் ஃபெயிலியர் ஆயிருக்குது. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல ஆயிரக்கணக்கான பணம் காணா போச்சு. கார்பரேட் தன்னோட திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மக்கள் மேல திணிச்சு ஆயிரக்கணக்கான குறி காணாம போச்சு. ஏ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரின்ல ஏதோ ஒரு மாடல் பாக்குறாரு மனுஷன், வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டை பார்த்து இங்க அதை பண்றாரு. இது இங்க அப்ளை ஆகுமா, அப்ளிகேஷன் ஆகுமா, இங்க இருக்கிற மக்கள் எப்படி, நம்ம கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, நம்ம அந்த விஷயத்தை கரெக்டா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது, எதுவுமே தேவையில்லை. கார்பரேட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டை நடத்துறாரு. பணம் எல்லாம் காணா போயிட்டு இருக்கு, எங்க போகுதுன்னு தெரியல, கடன் ஏறிட்டே இருக்கு. 26,00,000 கோடி ரூபாய் பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏத்துனதுல கிடைச்சிருக்கு போனஸ் அரசாங்கத்துக்கு, எங்க காணா போச்சு யாருக்குமே தெரியாது. பட் போயிட்டு ஸோ இப்ப நீங்க முன்னாடியே எனக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா வந்து ஸ்டேட்ல இருக்கிற அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பணம் ஒதுக்கணும்னா ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் வச்சிருக்கிறாங்க, அதன்படி வந்து வரிகள்லாம் உயருதுன்ட்டு. ஸோ இப்போ கரண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, தேர் ஷுட் பி அ டாக்ஸ் இன்க்ரீஸ் ஃபார் லோக்கல், ஐ மீன் அர்பன் லோக்கல்ல இருக்கிற ஹவுசஸா இருக்கலாம், இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம். ஸோ உண்மையான ஒரு அளவு ஒரு ஒரு பெரிய அளவிலான அழுத்தம் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களா மறைமுகமா? இல்லை இந்த மாதிரி அழுத்தமும் இருக்கு, பட் கண்டிப்பா மக்கள் யார் நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க டாக்ஸ் ஆகதான் தீரணும், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அந்த பேரிட்டி இருக்கான்னு பாக்கணும். நீங்க ஹை டாக்ஸஸ் வச்சு நீங்க லஞ்சத்தை மட்டும் அதிகம் பண்ணிட்டு, நான் அதுல அந்த பிட்ஃபால்ஸ் இந்த தமிழக அரசும் ஃபில்ஃபில் பண்ணி ஆகணும். இந்த தமிழக அரசும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50% அதுல பார்ட்னர்ஷிப்ல இருக்கு. சேலத்துல சேலத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான கோடி காணாம போச்சு, ஆயிரக்கணக்கான கோடிங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, வேணாசி ஆயிரக்கணக்குன்னா ஆயிரக்கணக்கு தான், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல இருக்கு. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக நான் உள்ள ஒரு வார்த்தைய, ஏரி ப்ராஜெக்ட்லயே நாங்க 100,000,000,000 கோடி சேலத்திலேயே காணாம போயிருக்கு. வேஸ்ட் ஃபுல், ஏரியும் கெடுத்து விட்டாங்க, பணத்தையும் கெடுத்து விட்டாங்க, கான்கிரீட் ஸ்டீல ஊத்திட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் மிஸ்டர் பிடிஆர் அவ்வளவு பேசக்குள்ள உறுதியா கண்டிப்பா எங்கெங்க ஸ்கீம்ஸ்ல வந்து பணம் வீணா பண்ணியிருக்கோமோ அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் பிளக் பண்ணோம், அதுக்கப்புறம் மக்கள் மேல டாக்ஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நிச்சயமா சார். இப்ப பெட்ரோல் டீசல் விலையை பத்தி பேசியிருந்தோம், தமிழகத்துல டாஸ்மார்க்ல ஒரு 10 ரூபாய் ஏறினதுக்கு அண்ணாமலை வந்து பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவனு பெரிய அளவுல குதிச்சாரு. பட் இப்ப வந்து பெட்ரோல் விலை இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, டாஸ்மார்க்ல எல்லாரும் குடிப்பாங்களான்னு தெரியல, ஆனா பெட்ரோல் வந்து இவ்வளோ ஒரு எசென்சியல் பொருளா இருக்கு, கேஸ் இவ்வளோ எசென்சியல் பொருளா இருக்கு, இதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அவர் ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்துருந்தாருல்ல பெட்ரோலுக்காக, உட்கார்லையா அவர் பெட்ரோல் விலை குறைக்கணும்னு உட்கார்ந்தாருல? இல்ல இல்ல, பட் உட்கார்ந்தாருல, தைரியம் இருக்குல்ல அவருக்கு, அவர் எதுக்கு வேணா உட்காருவாருங்க. அவர் மோடி எதிர்த்து கூட உட்காருவாரு, உங்களால பக்கத்துல கூட போக முடியாது. சோ இந்த பிஜேபி வந்து குட் காப் பேட் காப் நல்லா பிளே பண்ணுது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. யூபியில கோமாத்தா ஆயிடும், கோவால அதே கவு வந்து மீட் சப்ளை நாங்களே பண்றோம் நல்லா பண்ணுவோங்குவாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணா பேசுவாங்க, வாயில வர்றது எது வேணா விடுவாங்க. சரி, அந்த ஒரு டிகால்ட்டியை விடுங்க, இந்த ரொம்ப சீரியஸான இஷ்யூ பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த வந்தாவே அது காமெடி மாதிரி ஆயிடுது. ஏய் நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடி, என்ன புர்ரா, என்ன புர்ரா, டே புர்ராங்கிறாரு, அந்த ஆள் பத்தி என்ன பேசுறது, விடுங்க. ரொம்ப நன்றி சார். இந்தியாவில் வந்து வரி விலக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் எப்படி இந்திய அரசால வந்து
வருமானத்தை ஈட்டுறாங்க, மற்ற எல்லாருமே எப்படி ஏமாற்றப்படுறாங்க. ஈவன் த பனியா கம்யூனிட்டி ஆல்சோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து இதுல வந்து டாமினேட் பண்றாங்க, மற்ற எல்லாருமே வந்து இதுல ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன். உண்மையின் குரலை மக்களின் குரலாக என்றென்றும் தமிழ் சமூகத்துடன் தமிழ் குரல் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும். ரொம்ப நன்றி.